ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங், ஹேவ் அ நைஸ் டே. இன்றைக்கி எல்லாருக்கும் நல்லா பொழுதாக அமையணும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லி ருட்டீன். எப்போவுமே எங்களுக்கு இந்த மாதிரி தரையில் படுத்து உருள்றதுக்கு தான் பிடிக்கும். அது ஊரில் இருந்தால் தான் சாத்தியமாகும். நெக்ஸ்ட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறோன்னு. இதுதான் நம்ம கிராமத்து குச்சி இல்லை ப்ரெஷ்ஷு. நேற்று வந்து திடீர் முடிவுனால நம்ம இங்கே ஸ்டே பண்ணதுனால நம்ம ஆயங்குளத்தில் ப்ரெஷ் எதுவுமே கொண்டு வரல. இங்கே ப்ரெஷ் இருக்குது, இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் வளர்க்கணும்ல, அதனால் இந்த ப்ரெஷ்ஷில் நம்ம வளர்க்க போகிறோம். லைட்டாக கசக்க தான் செய்யும், ஆனால் உடம்புக்கு உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்காது, நல்லா ஜம்முன்னு இருக்கும். பற்களுக்கு ஆரோக்கியம் அது எப்படி இருக்கும். என்ன மறுபடியும் தூங்கிட்டு கவர் கொலை அடிச்சு எழுப்புமா இவ்வளோ ஒர்க்கா? இப்போ தான் உள்ளே போய் படுத்துட்டு நம்மளை கலாய்ச்சிட்டு வீடு எடுத்துருக்காவே, நான் தூங்கிட்டு கிடக்கேன் காலையில். இவன் இப்போ உள்ளேருந்து படுத்துக்கிட்டு வெளியே வந்து தூங்கி உனக்கு வேப்பிச்சு வேணுமா வேறு எதுவும் வேணுமா? உமிக்கறியா? அப்போ எட்டுவா அப்படியா? சரி ரைட்டு. காற்று ஜிலு ஜிலு ஜம்முன்னு அடிக்குது பாருங்க, ஜிலு ஜிலு வென்று பூங்காற்று. இந்த இயற்கை காற்று தான் நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தி. இப்போ நான் இதில் பல்லு விளக்கிட்டேன், அனிஷா வந்து உமிக்கறியில் பல்லு விளக்குறேன். உமிக்கறினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா அங்கே விளக்கிட்டு இருக்கா. இது உமிக்கறினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெல்லில் உள்ள உமியில. ஹலோ மேடம், முடிஞ்சா? உமினா வந்து அந்த அதான் நெல்லில் உள்ள அந்த தோல் இருக்குல்ல, அதான் உமி. அதை வந்து கறி, அதில் உள்ள கறி தான் அது ஏதோ அந்த உமிக்கறி. அதுவும் நல்லா இதாக இருக்கும், பல் விளக்கும் போது ஒரு நல்ல ஒரு இது இருக்கும், நம்ம க்ளீனான மாதிரி ஒரு ஃபீல். எல்லாமே முன்னாடிலாம் பெரியவங்கள்லாம் எங்கள் ஆச்சு வீட்டிலாம் அதான் இருக்கும், உமிக்கறி தான் முன்னாடி விளக்குனது. மொழி உமிக்கறி, அப்புறம் இது, அப்புறம் ஆழம் விழுது, அந்த மாதிரி வளர்க்குவோம், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, திடீர்னு வந்து ஆயங்குளத்துக்கு இன்றைக்கி நாங்கள் ஆயங்குளம் மார்க்கமாக நேற்று நைட்டு ஸ்டே பண்ணதுனால எதுவுமே ப்ரெஷ் எல்லாமே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். ப்ரெஷ் இல்லைனாலும் இங்கே எடுத்துக்கலாம் உங்கள் கடையில், இருந்தாலும் வேண்டாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் அப்படி விளக்குமேனு சொல்லிட்டு விளக்கிட்டோம். பாத்ரூம் வந்து காலையில முடிச்ச உடனே எனக்கு ரெண்டு நேரம் போகணும், முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை எனக்கு அதுதான்.
இப்போ மற்றபடி காசுமே ரெண்டாவது தான். அதுக்கு பிறகு ரெண்டாவது ரவுண்ட் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் போகணும். அப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் நீ தண்ணி வந்து புளிப்பு தன்மை என்னன்னா சென்னையில கஞ்சி போட்டாலும் இந்த டேஸ்ட் இந்த டேஸ்ட் வராது. அந்த தண்ணி அது என்ன சொல்றது டேஸ்ட் இது வந்து லைட்டாவது இந்த இது இருக்கணும், லைட் புளிப்பு இருக்கணும். எனக்கு இது ஓவர் லைட்டா ஓவர் புளிப்பு தான் பிடிக்காது. உப்பு உப்பு போட்டு துவையல் வச்சு சாப்பிடுறது துவையல் அதான் ஒரு சோறுன்னு சொல்லியாச்சேன். ஒரு பருக்கு ஏதாவது எனக்கு வந்து ஒரு சாப்பாடு ஒரு பருப்பு கூட வெளியே கொட்ட கூடாது. எனக்கு என்ன வருங்க இன்னைக்கு தெரியாம ஜெயம் சித்திட்டா எனக்கு லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுடுவீங்க எல்லாரும் அப்படிதானே அப்படியா அப்படின்னா நீ எங்க தட்டுல வச்சிருவா சரி சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு இல்ல இல்ல கஞ்சி குடிச்சு முடிச்சாச்சு. இது வந்து நீர் தண்ணி நீர் தண்ணி வந்து என்ன சொல்றது சொம்புல ஒரு சொம்பு காலையில் ஒன்றும் சாப்பிட விருப்பம் இல்லாம நீர் தண்ணி ஊற்றி ஜம்முன்னு குடிச்சிட்டோம்னா ஜம்முனு வயிறுக்குள்ள ஆகும் நீராகாரம். இது வந்து என்ன பண்ணனா அதுக்கு அதுவும் சாப்பாட்டுல இருந்து இந்த கடைசி ஒரு சொட்டு இருக்கும்ல அது இப்படி உழைச்சி இப்படி உழைச்சி அதுதான் டேஸ்ட். வேலை முடிஞ்சு சோத்து வேலை ம்
இப்போ மதிய சாப்பாடை குளிக்காம மதிய சாப்பாடை முடிச்சாச்சு. அனிஷா வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு இருக்கா. எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. சரி டன், என்ன சாப்பிட்டு நம்ம அப்படியே காடி கோவில் கிளம்ப போகிறோம். அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இப்போ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வேற என்ன, எங்கள் டே இன் லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும். ஊரில் வந்தோன்னா ஒரு வித்தியாசமான டே இன் லைஃபாக இருக்கும். டே இது என்ன டே இன் லைஃபா, அப்புறம் வேற என்னது, டெய்லி ரொட்டீன். டெய்லி ரொட்டீன், டெய்லி ரொட்டீன் வந்து நம்ம ஊரில் இருந்தோன்னா இப்படி தான் இருக்கும். அதே சென்னையில் இருந்தோன்னா கொஞ்சம், சென்னையில் இருந்தால் கொஞ்சம் வேலையாயிரும், வேலையாயிரும். நாங்கள் வீடியோ எடுக்கிறது சென்னையில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எடுப்போம், அப்படின்னா மதியம் சாப்பிட வரும்போது எடுப்போம், மற்ற டைம் நம்ம கடைக்கு போயிடுவோம். அதனால் அங்கே சென்னை போனதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருக்காது. இங்கே ஊரில் இருக்கும்போது எப்போவுமே நாங்கள் வந்து சுதந்திர பறவைகள் தான் சுற்றிக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து சித்திட்டுக்கு போகிறோம், அப்புறம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நம்ம டெய்லி ரொட்டீனோட அடுத்த பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் என்ன ஆகுது, நைட் ஆயிடுச்சு. இனி வந்து அவ்வளோதான், மறுபடியும் சாப்பாடு. இப்போ இவ்வளோ நேரம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்ப கோவிலுக்கு ஒரு போன டைம் சொல்லியிருந்தேன்ல, குடும்ப கோவிலில் பார்க்க போகணுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த கோவிலில் வந்து என்னென்னா அந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஏதோ பொங்கல் வைக்கணுமா, அதனால் ஃபேமிலியில் எல்லாருமே வராங்களாம். அதனால் இன்றைக்கி அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி ஜேசிபி போட்டு அதனால் அங்கே கொஞ்சம் வேலையாயிடுச்சு. இது வந்து மோர், மோர் 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 குடிக்கிற பழக்கம் ரொம்ப உண்டு. மோர் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருப்பேன். அனிஷா என்ன பண்ணிட்டு இருக்கா? அனிஷா முட்டை பொறிச்சிட்டு இருக்கா. முட்டை போடுறியா? முட்டை முட்டை அனிஷா முட்டை பொறிச்சிட்டு இருக்கா. எனக்கு சாப்பாட்டுக்கு வந்து நான்வெஜ் இல்லாமல் நமக்கு இறங்காது. அப்புறம் மீன் குழம்பு, அத்தை வீட்டிலேருந்து மீன் குழம்பு வந்துடுச்சு. வேற அவ்வளோ நான் சாப்பாடு அடிச்சாச்சு. திங்க வேண்டிதான். மோர் வேணுமா? தர முடிய அப்படியா? நான் குடிப்பேன். அப்புறம் கடலை வச்சிருக்கு, நிலக்கடலை, வேர்க்கடலை. இப்போ நம்ம டெய்லி ரொட்டீனோட எண்டு எண்டு பகுதிக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீப்பிங், தூக்கம். சாப்பிட்டாச்சு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சின்ன வாக்கிங் அப்படி அப்படி நடந்துட்டு அப்படி படுக்க வேண்டியதான். நம்ம படுக்கிற பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சித்தி வீட்டுக்கு வந்தாலே எப்போவுமே நான் படுக்கிற பிளேஸ் வந்து இது தான். தோ தலகாணி போட்டிருக்கேன். வீட்டு வாசப்படி வாசல் இதில் தான் படுத்திருப்பேன். அனிஷா அதோ அந்த பெட்டில் படுத்திருப்பா, அனிஷா அந்த பெட்டில் படுத்திருப்பா. அவ்வளோதான், இனி நம்ம தூக்கத்தை போட வேண்டிதான், குட் ஸ்லீப்பிங் பண்ண வேண்டிதான். அனிஷா முடிச்சிருவோமா? வா. இந்த இடம் வந்து இதில் தான் எனக்கு வந்து என்னோடய கல்யாணத்துக்கு நோட்டீஸ் ஒட்டியிருந்தோம். அது நோட்டீஸ் ஒட்டினதுனால பெயிண்ட் போயிடுச்சு. என் கல்யாணம் நோட்டீஸ் ஒட்டின இடம். ஏன் சரிசா முடிஞ்சா? சரி ஓகே, இனி எல்லாம் ரெஸ்ட் எடுப்போம். இனிய இரவு வணக்கம், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். தூங்கு, நாங்கள் தூங்குறதுக்கு லேட் ஆகும். டெய்லி எப்போ எப்படி பார்த்தீங்கனாலும் 2 மணி 3 மணி அந்த மாதிரி ஆயிரும். ஆனால் ஊருக்கு வந்தோம்னா சீக்கிரம் தூங்கிடுவோம். இன்னைக்கு தான் கொஞ்சம் லேட். இன்னைக்கு நான் இப்போ ஒரு 10:30 ஆயிடுச்சு. இது லேட் இன்னைக்கு. ஆமாம் ஐயா அபிஷாலா. சரி ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.